தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா தமிழண்டா. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கேடி தமிழன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்ச்சு ஒரு வெறித்தனமான மேட்ச். ஸோ அப்படின்னா மேட்ச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வேர்ல்டு ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மேட்சாக இது அமையும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அது ஏன் மிஸ் ஆயிடுச்சுன்றது இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். அண்ட் இந்த வீடியோவுக்கு எப்பயும் போல் நம்ம கேடி தமிழன் ஆர்மி ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. அண்ட் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்டுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு ரேங்க்டு மேட்சான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ மேலே ரேங்க்டு மேட்ச்சுன்னு போட்டிருக்காங்கல்ல. ஸோ எப்பயுமே வந்து நான் ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச்குள்ளே என்ட்ரி ஆகும்போது, ஸோ எப்படியாவது வந்து நம்ம வேர்ல்டு ரெக்கார்டை பிரேக் பண்ணணும், ஸோ நிறைய பேர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய நம்பிக்கை காப்பாற்றணும், அண்ட் பார்த்திங்கன்னா தமிழ் கம்யூனிட்டியில் கேம் பிளேக்குன்னு ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம காட்டணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து இறங்குவோனே. ஸோ கைஸ், அப்படி தான் இந்த மேட்ச்லேயும் நான் இறங்கினேன். ஸோ பர்கட்ரி வந்தாலே கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பிக்கையாக இருப்பேன். ஸோ ஓரளவுக்கு கில் எடுக்கலாம், ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பிரேக் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அலைவு பார்ப்பேன் ஃபஸ்ட்டு. ஸோ அலைவு வந்து 51 இருக்குது, ஓகே. சில நேரத்தில் வந்து 45-47 அந்த மாதிரி தான் வருவாங்க. ஸோ அது கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மேட்ச் வந்து 51 வந்திருக்கு. ஸோ நான் நினச்ச மாதிரி நல்லாவே போச்சு இந்த மேட்ச். நடுவில் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு, அது ஏன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்த ஒரு டீம் வந்து என் கூட இறங்குவாங்க. அந்த டீமை எப்படி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு செத்த மூணு பேருமே நம்பிக்கிட்டு தான் செத்துருக்காங்க. ஸோ அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 51 அளவுலேருந்து 48 அளவு வந்திருக்கு. அந்த மூணு பேருமே நம்ம தான் கில் பண்ணியிருக்கோம். ஸோ எப்பயுமே வந்து நம்ம வேர்ல்டு ரெக்கார்ட் அந்த மாதிரி இந்த மாதிரி அதிக கில் எடுக்கணும்னா, ஸோ ரஷ் பண்ணி நம்ம தான் போயாகணும், எனிமி வரவே மாட்டானுங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்குவாட் இருக்கும், அதை எப்படி முடிக்கிறோம்னு மட்டும் பாருங்கள். ஸோ கைஸ், இங்கே ரெண்டு பேர் தான் தானுங்க, அவங்களை ஈஸியாக முடிச்சாச்சு. ஸோ முடிச்சுட்டு வந்து ஹீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ ஒருத்தன் வந்து பின்னாடி ஓடிட்டு இருந்தான், அவனை ரஷ் பண்ணி அடித்தான். ஸோ ஹெட்டு வந்துடுச்சு. ஸோ அவனையும் டவுன் பண்ணியாச்சு. இப்போ வந்து 5 கில் எடுத்துருக்கோம், இதோட 6 கில் எடுத்துருக்கோம், 41 அளவு. ஸோ இங்கே ஒருத்தன் வந்து அவனையும் வந்து புடனிலே போட்டு ஸோ மறுபடியும் டவுன் பண்ணி விட்டேன். ஸோ நல்லா தான் போயிட்டு இருந்தது. 7 கில் ஆகிது கைஸ் இது வரைக்கும். ஸோ ஓகே, நம்ம வந்து 40 பேர் இருக்காங்க, 7 கில் எடுத்தாச்சு. ஸோ ரஷ் பண்ணி போனால் வந்து எப்படியாவது வந்து நம்ம வந்து வேர்ல்டு ரெக்கார்டை பிரேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோடு போயிட்டு இருந்தேன். ஸோ மேலே ஒருத்தன் உட்காந்துட்டு இருந்தான். ஸோ அவனை எய்ம் பண்ணி பார்த்தேன், உள்ளே போயிட்டான். ஸோ மேலே ஏறி பார்த்தா அவன் வந்து அடித்தான். ஸோ நம்ம வந்து ஜம்ப் பண்ணி கீழே விழுந்தாச்சு. ஸோ மெடிக்கெட் போட்டு பின்ன மறுபடியும் போய் ரஷ் பண்ணி அடிக்கலாம்னு பார்த்தேன். இந்த மாதிரி சிங்கிளாக இருக்கும் தான் ரொம்பவே டேஞ்சரஸான ஆள். ஸோ கூட்டமாக இருந்தால் கூட ஏதாவது பிரித்து அடிச்சிடலாம். சிங்கிளாக இருக்கும், இறங்கவும் மாட்டான், ரஷ் பண்ணவும் மாட்டான். ஸோ நம்ம தான் ரஷ் பண்ணி போயாகணும். ஸோ கேர்ஃபுல்லாக தான் ரஷ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து ரெண்டு கிரனேட் தூக்கிப்பட்டேன். ஸோ ஒரு 181 டேமேஜ் போச்சு. ஸோ ஓகே, ரஷ் பண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு ரஷ் பண்ணேன். நேற்று அடித்து அவர் வந்து டவுன் தான் ஆனார். அவர் வந்து டீம்மேட்டை விட்டு தனியாக வந்திருக்கார் பல தலைவர். ஸோ அவரை போட்டு தள்ளிட்டு மெடிக்கெட் போட்டிருந்தேன். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா 39 பேருக்கு வந்து ஸோ 8 கில் எடுத்திருக்கோம். ஸோ அதை நான் எப்பயுமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கில் எடுக்கிறேன்னா ஸோ அலைவு பார்ப்பேன். எப்படியாவது வந்து ஸோ அலைவு வந்து ஒரு 30-40 இருக்கிறப்போ ஒரு 5 கிலோ 6 கிலோ எடுத்தாலே ஓகே, நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ரஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரஷ் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் இப்போயும் வந்து ரஷ் பண்ணி போயிட்டுருக்கேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எனிமி வருவாங்க. ஸோ எனிமி வந்து அங்கே ஓடிட்டுருக்கான். ஸோ அவனை வந்து டேமேஜ் கொடுக்கும்போது ரெண்டு பேர் வந்து காரில் ஜங்கின்னு வருவாங்க. ஸோ அவனை பார்த்தோன்னே நான் உள்ளே கவர் ஆகிட்டேன். ஸோ கவர் ஆனோடனே இறங்கினாங்க, அடித்து நொறுக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒரு ஆள் டவுனு. ஸோ இன்னொரு வந்து ரஷ் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ரெண்டு டேமேஜ் விழுந்தது, ஆனால் டவுனாகவே இல்லை. ஸோ மறுபடியும் அடிக்கும்போது கொரோனா போட்டான். ஸோ இங்கேருந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி உள்ளொழியாக சுற்றி வந்தேன். அவர் வந்து நேக்காக ஹீல் பண்ணிகிட்டு இருந்தார் வந்து. ஸோ அவனை வந்து புடனிலே போட்டு படுக்க வச்சு ரெண்டு கில்லையும் தூக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கில் பார்த்தேன். ஸோ 10 கில்லு 32 பேர் அலைவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஹீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எவனாவது வருவானா அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த தான் அவரோட டீம்மேட் வந்தார். ஸோ வந்து என்னை வந்து கில் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நான் வந்து ஜம்ப் பண்ணி ரஷ் பண்ணி ஒரேடி அடிச்சு அவனையும் கில் பண்ணிட்டேன். ஸோ அருமையான ஒரு கில்லு எடுத்தாச்சு. ஸோ கைஸ், இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஸ்குவாடு வருவாங்க. ஸோ எனக்கு வந்து ஸ்குவாடு வர வர ஓகே, இந்த மேட்ச் எப்படியாவது வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்தது.
ஸோ அதனால தான் நானும் போகிறான்னா. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் எடுத்தாச்சு. ஸோ மறுபடியும் வந்து அவன் டீம்மேட் வந்தான், அவனை வந்து டேமேஜ் கொடுத்து மறுபடியும் ஒரு டவுன் கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா 11 kills. ஸோ இந்த இடத்த 2 downs, 13 kills. ஸோ யாருமே சாவலை. ஸோ ரொம்பவே வந்து ஓகே, எப்படியாவது வந்து பிரேக் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இருந்தேன். ஸோ இந்த இடத்த பார்த்திங்கன்னா அவன் டீம்மேட் வந்தாப்பில் ஸோ அவர் வந்து ஜம்ப் பண்ணி ஓடினார், நான் வந்து பின்னாடி வந்து பேக் அடித்து டேமேஜ் கொடுத்து டவுன் பண்ணிட்டேன். ஸோ 3 டவுன் இந்த இடத்த. ஸோ அப்படியே தான் இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து அலைவெலாம் குறையில. ஓகே, 13 kills எடுத்தாச்சு. ஸோ இன்னும் ஒருத்தவன் தான் இருக்கான் அந்த டீமில். ஸோ அவன் எங்கேன்னு தெரியல, அவன் மிஸ் ஆகி ஓடிட்டான். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 14 kills எடுத்தாச்சு, 24 அலைவு. ஓகேவா? ஸோ அப்படின்னும்போது நம்ம ஓகே, எப்படியாவது வந்து எவனுமே சாவாமல் இருந்தானா நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் போய் தேடினேன். ஸோ சென்ட்ரல் போனேன், எல்லா பக்கமும் போனேங்க. 14 பேர் 23 அலைவு. ஸோ ஒரு ஒரு ஆளாக குறைஞ்சிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து என்னடா பண்ணுறது, நம்ம அடிக்கலான்னு பார்த்தா கூட எனிமையாக போயிட்டு எங்கேயாவது செத்து போயிடறானுங்களே, எப்பட்றா அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணுறது? ஸோ அலைவு வந்து நம்ம குறையாமல் பார்த்துக்கணும், அதுதான் மெயின். ஸோ காய்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு தேடிட்டே இருந்தேன், கார்லாம் எடுத்துகிட்டு தேடினேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லக்கும் தேவைப்படுது. ஸோ நம்ம வந்து கேம் பிளே மட்டும் நம்பி இருந்தாலும் பத்தாது. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து நமக்கு லக்கும் இருக்கணும். ஸோ என்ன தான் நம்ம வந்து கில் பண்ணாலுமே அலை வந்து தானாகவே குறைஞ்சிடுது அவனே ஃபைட் பண்ணிக்கிட்டு. ஸோ காய்ஸ், இந்த மாதிரி சில மேட்ச் ஆடும்போதெல்லாம் ஸோ நம்ம மேலே பிழையே இல்லையே, நமக்கு ஏன் லக் இல்லை? ஸோ அப்படின்னும் போது நான் கொஞ்சம் மனசு உடஞ்சி போயிடுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கையும் உங்களுடைய கமெண்ட்டை பார்க்கும்போது ஸோ நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம எப்படியாவது இதை பண்ணியே ஆகணும், ஸோ தமிழன்ற பேரை வந்து வேர்ல்டு லெவலில் பேச வைக்கணும், அதுக்கு வந்து இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸோ ஒவ்வொரு மேட்சும் விளாடும் போதும் ஓகே நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விளாடுவேன். ஸோ இந்த இடத்த 2 கில் பண்ணியாச்சு. ஸோ கைஸ், கில் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா 11 தான் என்ன சேர்க்காமல். ஸோ 16 நம்ம வந்து கில் பண்ணியிருக்கோம், மொத்தமாக சேர்த்தாலும் 27 தான் வரும் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு கொஞ்சம் மனசு வச்சுட்டாக தான் இருந்தது. என்னடா இது, இந்த அளவுக்கு வந்து ஆர்வமாக இருந்துமே இந்த மேட்ச் வந்து ரெக்கார்டு பிரேக் பண்ணலாம் சொல்லிட்டு, ஆனால் வந்து இவனுங்களே செத்து போயிட்டாங்க அப்படின்ற போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி சில நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் வந்து யோசிச்சு பார்ப்பேன். ஸோ எல்லாருமே வந்து நம்ம நம்பிக்கையாக வந்து பார்க்குறாங்க. ஸோ எப்படியாவது வந்து ரெக்கார்டை பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். ஸோ காய்ஸ், நீங்கள் தான் காய்ஸ், உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஊக்கமாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா 2 கில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வருவாங்க ரஷ் பண்ணி. இந்த இடத்த பார்த்திங்கன்னா இவங்களையும் வந்து கில் பண்ணிவிடுவேன். ஸோ 18 எடுத்தாச்சு, இன்னும் 10 தான் அளவு. அப்படியே எடுத்தால் கூடமே பார்த்திங்கன்னா 27 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்த அந்த விபரீதம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி சில நேரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த இடத்த இவனையும் வந்து டவுன் பண்ணிவிடுவேன். ஸோ டவுன் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து இன்னொருத்தன் வருவான். ஸோ அவனை வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு க்ளூவால் போட்டிருந்தேன். இந்த இடத்த பார்த்திங்கன்னா அவன் முன்னாடி ஓட்டுப்பான், அவன் அடித்தா திடீர்னு வந்து இந்த பக்கம் வந்துடுவான், நெட்டு ப்ராப்ளம் நினைக்கிறேன் அவனுக்கு. ஸோ என்ன தான் வந்து நம்ம ரஷ் பண்ணாலும் இந்த மாதிரி எல்லாத்தில் நடக்கும் அப்போ தான் தெரிஞ்சுக்கினேன். ஸோ இதெல்லாம் வந்து தாங்கி தான் ஆகணும். ஸோ காய்ஸ், இது வரைக்கும் நான் விளாண்ட மேட்ச்லேயே அதிக கில்லு சீக்கிரமாக எடுத்த மேட்ச் இது தான். ஸோ 11 kills. ஸோ 30+ அலைவு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எனிமி அவனுங்களுக்குள்ளே அடிச்சு செத்துக்கினானுங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு லக்கும் இருக்கும். ஸோ கேம் பிளேவை நம்ம கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறோம். ஸோ தட்டுறோம், தூக்குறோம், தெரிக்க விடுறோம். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.